நமக்கு முன்னால் தற்போது பேசிய மக்தபுடைய முதீர் அவர்கள் அவர்களுடைய உரையில் சொன்ன மிக சாராம்சமான விஷயம் என்னவென்றால், நாம் அனைவரும் புனிதமிக்க ரமலான் மாதத்திலே இருக்கிறோம். இரவு நேரத்திலே மார்க்க உபதேசங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இபாதத்துகளில் மார்க்க உபதேசங்களை கேட்பதும் ஒரு முக்கியமான ஒரு வணக்கம். இந்த நாட்டில், அரபு நாட்டில் பல்வேறு இடங்களில் இதுபோன்ற சென்டர்கள் நடத்தப்படுவதின் நோக்கம் மக்களுக்கு இஸ்லாமிய போதனைகளை, வழிகாட்டல்களை எடுத்து சொல்லி மார்க்கத்தில் தெளிவுள்ளவர்களாக மக்களை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அனைத்து மக்தபுகளுடைய நோக்கம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே கூறுகிறான், துல் ஹாதிஹி சபீலி அலா பசீரத்தின் அனவ மனித்தபான். நபியே, நீங்கள் சொல்லுங்கள், இதுதான் என்னுடைய நேரான வழி, நானும் என்னை பின்பற்றக்கூடியவர்களும் அலா பசீரத்தின் தெளிவான கொள்கையிலே இருக்கிறோம். ஆக முஸ்லிம்களாகிய நாம் நம்முடைய மார்க்க விஷயத்திலே தெளிவோடு இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிடுகிறார். இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் அதிகமான மக்கள் மார்க்க விஷயங்களை அறியாத காரணத்தினால் மூட நம்பிக்கைகளில், மார்க்கத்துக்கு முரணான காரியங்களில் மூழ்கி கிடக்கிறார்கள். அவர்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். நீங்கள் மார்க்கத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது விஷயம், மார்க்கத்தை பிற மக்களுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வல்லாஹி லயஹ்தி அல்லாஹு பிக்க ரஜுலன் வாஹிதன், உன் மூலம் ஒரு மனிதருக்கு அல்லாஹ் நேர்வழியை காட்டுவது ஹைருல் லக்க மின் ஹம்ரின் நஅமி, செந்நிற ஒட்டகங்களை விட சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அவர்கள் கூறினார்கள். ஆக முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் இது போன்ற மக்தபுகள் நடத்தப்படுகிறது. சகோதரர்களாகிய நீங்கள் வளமையாக மக்தபுக்கு வருகை தந்து உங்களுடைய மார்க்க அறிவை வளர்த்து கொண்டு பிற மக்களுக்கும் மார்க்கத்தை எடுத்து சொல்ல வேண்டும் என்பதே அவருடைய உரையிலே குறிப்பிட்டிருந்தார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய உரையின் தலைப்பு தக்வாவின் தடயங்கள். ஈமான் உள்ளவர்கள் கண்டிப்பாக இறையச்சம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையிலே சுவனவாசிகளுடைய தன்மைகளாக இந்த தக்வாவைத்தான் குறிப்பிடுகிறார். மறுமையிலே வெற்றி அடையக்கூடியவர்கள், சுவன பாக்கியத்தை பெறக்கூடியவர்கள், அந்த மக்களுடைய மிக முக்கியமான ஒரு தன்மை, அவர்கள் அல்லாஹ்வை அஞ்சியவர்களாக உலகத்திலே வாழ்ந்திருப்பார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். வஉஸ்லிஃபத்தில் ஜன்னத்து லில் முத்தகீன கைர பஈத், இறையச்சம் உள்ளவர்களுக்கு, முத்தகீன்களுக்கு சுவனம் நெருக்கத்தில் கொண்டு வரப்படும். ஹாதா மா துஅதுன லி குல்லி அவ்வாபின் ஹஃபீத், அல்லாஹ்வை நோக்கி மனம் திருந்திய ஒவ்வொருவருக்கும் வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் இதுதான் என்று சொல்லப்படும். அந்த முத்தகீன்கள் யார்? அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் முத்தகீன்கள் யார் என்றால், மன் ஹஷியர் ரஹ்மான பில் கைப், ரகசியமான முறையில் மறைவான நேரங்களில், மறைவான சூழ்நிலைகளில் ரஹ்மானை அஞ்சியவர்கள். வஜா பி கல்பி முனீப், மனம் திருந்திய உள்ளத்தோடு அல்லாஹ்விடம் வருகை தந்தவர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகிறார். ஆக முத்தகீன்கள் சுவனவாசிகளுடைய பண்பு, உதுஹுலூஹா பி ஸலாம், இவர்களை பார்த்துத்தான் அல்லாஹ் சொல்வான், நீங்கள் சுவனத்திலே சாந்தியாக நுழையுங்கள், சுவனத்திலே நீங்கள் சலாமத்தாக நுழையுங்கள். யாருக்கு இந்த நற்செய்தி சொல்லப்படும்? லில் முத்தகீன், அல்லாஹ்வை அஞ்சியவர்கள். மன் ஹஷிய ரஹ்மான பில் கைப், மறைவான நேரங்களிலும் அல்லாஹ்வை அஞ்சியவர்களுக்குத்தான் இந்த நற்செய்தி சொல்லப்படும் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஆக தக்வா என்பது எங்கிருந்து வரக்கூடிய விஷயம்? நம்முடைய உள்ளத்திலிருந்து வரக்கூடிய விஷயம். தக்வாவுடைய பிறப்பிடம் நம்முடைய உள்ளம், நம்முடைய கல்பு. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான் அல்லவா, வமன் யுஅஸ்ஸிம் ஷஆயிரல்லாஹ், அல்லாஹ் புனிதப்படுத்திய விஷயங்களை யார் மகத்துவப்படுத்துகிறாரோ,
அல்லாஹ் சில விஷயங்களை புனிதப்படுத்தி இருக்கிறான். அவன் புனிதப்படுத்தினால் நாமும் புனிதப்படுத்த வேண்டும். அவன் எதை செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறானோ அதை நாம் செய்யக்கூடாது. அவன் எதை பயங்கரமாக எச்சரித்திருக்கின்றானோ அதிலே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்படி யார் அல்லாஹ் புனிதப்படுத்திய விஷயங்களை புனிதப்படுத்துகிறார்களோ, அல்லாஹ் மகத்துவப்படுத்திய விஷயங்களை மகத்துவப்படுத்துகிறார்களோ, ஃபைன்னஹா மின் தக்வல் குலூப், அது உள்ளங்களுடைய தக்வா, உள்ளத்திலே தக்வா உள்ளவர்களுடைய செயல் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். தக்வாவுடைய இடம் உள்ளம் என்று அல்லாஹ் சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறினார்கள், தன்னுடைய உள்ளத்தை நோக்கி சுட்டி காட்டி சொன்னார்கள், அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா. தக்வா, அல்லாஹ்வுடைய பயம் என்பது இங்குதான் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய பயம் இங்குதான் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய பயம் இங்குதான் இருக்கிறது என்று மூன்று முறை சுட்டி காட்டினார்கள். தக்வாவுடைய பிறப்பிடம் கல்வி. அந்த கல்வியிலிருந்து உருவாகக்கூடிய அந்த தக்வாவிற்கு சில அடையாளங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறார். உறுப்புகளுக்கும் உள்ளத்துக்கும் தொடர்பு இருக்கிறது. உள்ளத்தில் என்ன இருக்கிறதோ அது உறுப்புகளிலே வெளிப்படும். உள்ளத்தில் நல்லது இருந்தால் உறுப்புகளில் நல்லது வெளிப்படும். உள்ளத்திலே கெட்ட எண்ணங்களும் குரோதங்களும் தவறான சிந்தனைகளும் தவறான எண்ணங்களும் இருக்குமேயானால் அது அவர்களுடைய உறுப்புகளின் வாயிலாக வெளிப்படும். உறுப்புகளுக்கும் உள்ளத்துக்கும் அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு தொடர்பை வைத்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இந்த விஷயத்தை குறிப்பிட்டார்கள். அலா, அறிந்து கொள்ளுங்கள், இன்ன ஃபில் ஜஸதி முல்லகத்தன், உடம்பிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது, இதா சலஹத் சலஹல் ஜஸது குல்லுஹு, அந்த ஒரு துண்டு சரியாகிவிட்டால் உடல் முழுவதும் சரியாகிவிடும். ஒரு துண்டு சரியா, ஒரு துண்டு தான், அந்த ஒரு துண்டு சரியாகிவிட்டால் உடல் முழுவதும் சரியாகிவிடும். வைதா ஃபசதத் ஃபசதல் ஜஸது குல்லுஹு, அந்த ஒரு துண்டு கெட்டுவிட்டால் உடல் முழுவதும் கெட்டுவிடும். ஒட்டுமொத்த உடலையே ஆட்டி படைக்கக்கூடியது, ஒட்டுமொத்த உடலையும் இயக்கக்கூடியது அந்த ஒரு துண்டு தான். அந்த ஒரு துண்டு என்ன? அலா வஹியல் கல்ப், அதுதான் உள்ளம், கல்வி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண், காது, உறுப்பு கை கால், அனைத்து உறுப்புகளையும் இயக்கக்கூடியது அதுதான், அதுதான் உள்ளம். அப்படிப்பட்ட அந்த உள்ளத்தில் தான் தக்வா பிறக்குகிறது, தக்வா உருவாகிறது. அந்த தக்வாவுக்கு சில தடயங்கள் இருக்கின்றன, அந்த தக்வாவுக்கு சில அடையாளங்கள் இருக்கின்றன. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அடையாளங்களை திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். பக்ரா சூராவை நீங்க எடுத்து பாருங்க. பக்ராவுடைய ஆரம்பத்திலே அல்லாஹ் இதை விவரிக்கிறான். தாலிக்கல் கிதாபுல் லாரைப ஃபீ, இந்த வேதத்திலே எந்த சந்தேகமும் இல்லை. ஹுதல்லில் முத்தகீன், இந்த வேதம் முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது. முத்தகீன்கள்னா யாரு? அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள். அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள், அச்சம் என்பது உள்ளத்தில் உள்ள விஷயம். அதனுடைய தடயங்களை அல்லாஹ் அடுத்து விவரிக்கிறான், அதனுடைய அடையாளங்களை அல்லாஹ் அடுத்து விவரிக்கிறான். அல்லதீன யூமினூன பில் கைப், அவர்கள் மறைவானவற்றை நம்புவார்கள். இது அடையாளம், மறைவானவற்றை நம்புவார்கள். வயுகைமுன ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவார்கள். அவர்கள் செலவு செய்வார்கள். இந்த காரியங்கள்லாம் என்ன? தொழுகிறது, தான தர்மங்களை செய்வது, இதையெல்லாம் அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி இருக்கிறார். அல்லாஹ் கற்றுக் கொடுத்த நல்ல விஷயங்கள், அல்லாஹ் ஏவிய ஏவல்கள், அல்லாஹ்வுடைய உத்தரவுகள், கட்டளைகள் அனைத்துக்கும் அடிபணிவார்கள். இது தக்வாவுடைய தடயம், இறையச்சம் உள்ளவர்களுடைய அடையாளம். இதெல்லாம் நம்ம ஏன் செய்யறோம், ஏன் தொழுகிறோம்? கரெக்டா 5 வேளை நம்ம தொழுகணும், அதை நம்ம கடைபிடிக்கிறோம். தொழுகாவிட்டால் அல்லாஹ் தண்டித்து விடுவான், அல்லாஹ் நரகிலே போட்டு விடுவான். அந்த பயம், நாம் தொழுகையாளியாக இருக்கிறோம், அந்த பயத்தால் இருக்க வேண்டும். தான தர்மங்களை செய்கிறோம், நம்முடைய உள்ளத்தில் பல வகையான எண்ணங்கள் எழுகிறது. செல்வத்தை தர்மம் செய்யாமல் இருந்தால் நல்லா இருக்கும், நம்ம வைத்துக் கொள்ளலாம் என்றெல்லாம் மனிதன் நினைக்கிறான். அந்த எண்ணத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு
நம்முடைய செல்வத்துல ஜகாத்தை கணக்கு பார்த்து நம்ம கொடுக்கிறோமே, ஏன் கொடுக்கணும்? எப்போ ஒரு மூமின் கொடுப்பான்? இந்த ஜகாத்தை கொடுக்காவிட்டால் அல்லாஹ் நரகத்துல தள்ளி விடுவான் என்ற பயம் அவனை கொடுக்க வைக்கிறது. ஆக அல்லாஹ்வுடைய அச்சத்தால் தான் ஒரு மனிதன் கடமைகளை செய்கிறான். ஆக இந்த கடமைகள் அல்லாஹ்வுடைய உத்தரவுகளுக்கு அவன் கீழ்படுகிறான் என்றால் அவனிடத்திலே தக்வா இருக்கிறது. தக்வாவுடைய வெளிப்பாடு தான் அல்லாஹ்வுடைய உத்தரவுகளுக்கு ஒரு மனிதன் கீழ்படிவது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல பல்வேறு இடங்கள்ல இந்த உத்தரவுகளுக்கு கட்டுப்படக்கூடிய மக்களைத்தான் தக்வா உள்ளவர்கள் என்று சொல்கிறார். அல்லாஹ் சொன்ன நல்ல உபதேசங்கள், அல்லாஹ் போதித்த நற்குணம் உள்ளவர்கள், அவர்களை அந்த காரியங்களை தக்வாவோடு அல்லாஹ் தொடர்புபடுத்துகிறான். நீங்கள் நேர்மையாக நடங்கள், ஹுவா அக்ரபுலி தக்வா, அதுதான் தக்வாவுக்கு மிக நெருக்கமானது. நேர்மையாக நம்ம நடக்கிறதே அல்லாஹ் தக்வா என்று சொல்கிறார். ஏன்? அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான் நீங்கள் நேர்மையாக நடக்க வேண்டும் என்று. அதுபோல் திருமறை குர்ஆனுடைய ஒரு கட்டளை, அன் தஃபு அக்ரபு லித்தக்வா, பிறருடைய தவறுகளை நீங்கள் மன்னிப்பது கூட தக்வா, அதுவும் இறையச்சம். அல்லாஹ் அதை தக்வா என்று சொல்கிறார். உலாயிகல்லதீன ஸதகு உலாயிகஹுமுல் முத்தகூன், அவர்களே உண்மையாளர்கள், அவர்களே இறையச்சம் உள்ளவர்கள். உண்மை சொல்வதை சிதக, உண்மையாளர்களை அல்லாஹ் முத்தகீன்கள், அது தக்வா உள்ளவருடைய செயல் என்று அல்லாஹ் சொல்கிறார். எது எதுவெல்லாம் நன்மையான விஷயங்களோ அவை எல்லாமே தக்வா தான். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் உன்னரிடத்திலே குறிப்பிடுகிறான், இது அனைவருக்கும் அல்லாஹ் விடக்கூடிய அழைப்பு. அனைத்து மூமின்களுக்கும், அல்லாஹ்வை நம்பிய அனைத்து அடியார்களுக்கும் அல்லாஹ் அழைப்பு விடுகிறான். உங்கள் இறைவனுடைய பாவ மன்னிப்பின்பால் நீங்கள் விரையுங்கள். வானம் பூமி அளவுக்கு விசாலமான சுவனத்தை நோக்கி மக்களே நீங்கள் விரைந்து வாருங்கள். இந்த விசாலமான சொர்க்கம், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு, இது யாருக்கு? உஇத்தத்லில் முத்தகீன், இறையச்சம் உள்ளவர்களுக்கு தயாரிக்கப்பட்டுள்ளது. இறையச்சம் உள்ளவர்களுக்கு தயாராக வைக்கப்பட்டுள்ளது, முத்தகீன்களுக்கு அது வைக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் சொல்கிறார். அந்த முத்தகீன்கள் யார்? அல்லாஹ் அடுத்து விளக்குகிறார். அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராயி வத்தர்ரா, தங்களுக்கு துன்பம் ஏற்பட்டாலும் சந்தோஷமான நிலையிலும் கஷ்டமான நிலையிலும் அவங்க செலவு செய்வாங்க. எல்லா நேரத்திலையும் செலவு செய்வாங்க. நிறைய காசு வரும்போது மட்டும்தான் செலவு பண்ணுவாங்கிறது இல்லை, வந்தா அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாங்க. வரல, அவங்க கையில கொஞ்சம்தான் செல்வம் இருக்கிறது, அப்போதும் அவர்களுடைய சக்திக்கு உட்பட்டு அவர்கள் செய்வார்கள். முத்தகினுடைய தன்மை அல்லாஹ் என்னென்ன சொல்றான்னு பாருங்க. நம்ம தக்குவான பேரமாய் விளங்கி வச்சிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு நம்ம கட்டுப்பட்டு நடந்தா, நம்முடைய உணர்வுகளை அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்கு தகுந்தவாறு நாம் அமைத்து கொண்டால் அதுதான் தக்குவா. உல் காலிமீனல் கைப், கோபத்தை மெண்டு விழுங்கக்கூடியவர்கள் அவர்கள் முத்தகீன்கள். கோபம் வருது, அந்த கோபத்தை அடக்குறீங்க, பொறுமையாக இருக்கிறீங்க, அது முத்தகீன்களுடைய ஒரு பண்பு. உல் ஆஃபீனா அனின்நாஸ், பிற மக்கள் செய்த தவறுகளை மன்னிப்பது. அடுத்தவங்க செய்யக்கூடிய தவறுகளை அலட்சியப்படுத்துகிறோம், மன்னித்து விடுகிறோம், அது கூட தக்வா, இறையச்சம் என்று அல்லாஹ் சொல்கிறார். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்ஸினீன், அந்த நல்லவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். ஆக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான சகோதரர்களே, எத்தனையோ குர்ஆன் வசனங்களை ஒவ்வொரு உரையிலே நம்ம கேட்கத்தான் செய்கிறோம், எவ்வளவோ ஹதீஸ்களை படிக்கிறோம். இந்த காதலை வாங்கிவிட்டு இந்த காதுகளிலே வெளியிலே விடுவதில் பிரயோஜனம் இல்லை. அழகாக பேசினார், கவர்ச்சியாக பேசினால் அவருடைய உரையிலே ஈர்ப்பு இருந்தது. இதுக்காக உரைகளே கிடையாது. மார்க்க உபதேசங்கள் என்பது ரசிப்பதற்கு இல்லை. எத்தனை விஷயங்களை கேட்டோம், அதுல நம்ம எவ்வளவு பண்பட்டோம், எவ்வளவு நம்மிடத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய கட்டளைகள், எத்தனை கட்டளைகளை நாம் கை கொண்டிருக்கிறோம், வாழ்க்கையிலே கடைபிடித்திருக்கிறோம். இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே.
அல்லாஹ்வுடைய உத்தரவுகளுக்கு ஒரு மனிதன் எந்த அளவுக்கு கட்டுப்படுகிறானோ அந்த அளவுக்கு அவன் தக்வாவை அதிகமாக்கி கொண்டான், அல்லாஹ்வுடைய அச்சத்தை அதிகமாக்கி கொண்டான். அல்லாஹ் விவரிக்கிறான், நீங்கள் சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், இந்த நற்பண்புகளை எல்லாம் அவருடைய வாழ்க்கையிலே நீங்கள் பார்க்கலாம். ஒரு சில நிகழ்வுகளை உங்களுக்கு நான் சுட்டி காட்டுகிறேன் பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு அன்சாரி தோழர். அவருடைய இயல்பான குணமே மக்களிடத்தில் சத்தம் போட்டு பேசுவார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பண்பு இருக்கும் இல்லையா, சில பேர் பேசும்போதே சாஃப்டா பேசுவாங்க, யாருக்குமே விளங்காது. சில பேர் பேசுவாங்க, ஒரு ஆண்ட தான் பேசுவாங்க, ஆனா 50 பேர்கிட்ட பேசுற மாதிரி சத்தம் போட்டு பேசுவாங்க. அவங்களுடைய இயல்பு, அவர்களுடைய குரல் தன்மை அப்படிப்பட்டது. இந்த சஹாபி அதிக சத்தம் போட்டு பேசக்கூடியவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய சபைக்கு பலமையாக வந்து கொண்டிருந்த இந்த நபித்தோழர் திடீரென்று அவரை ஆளை காணவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க, ஆளையே காணா. அவருடைய பக்கத்து வீட்டுக்காரர் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட கேட்டாங்க, எங்க சாபித் பின் கைஸ், ஆளையே காணா, அவர் எங்க போனாரு? உடனே எதுவும் முடியலையா? சஅத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அப்படி எதுவும் தகவல் இல்லை. ஏன்னா அந்த காலத்துல உடம்பு முடியாதுன்னா பக்கத்துல செய்தி வந்துடும், அவருக்கு உடம்பு முடியலைங்கிற செய்தி வந்துடும். அப்படி எதுவும் தகவல் எனக்கு வரவில்லை, நான் என்னன்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லி சஅத் ரலியல்லாஹு அன்ஹு போய் பார்க்கறாங்க. போனால் சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டிலே அழுது கொண்டிருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சிந்திக்க வேண்டும், ஒரு நபித்தோழர் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு வீட்டிலே உட்கார்ந்து அழுகிறார். இப்படி நாம் எதற்காக அழுதுருக்கிறோம், என்ன விஷயத்துக்காக அழுதுருப்போமா? ஆனா ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹுடைய சபையில முகத்தை காட்ட முடியாத அளவுக்கு வீட்டிலே உட்கார்ந்து அழுகிறார், அவருக்கு ஏற்பட்ட பிரச்சனை தான் என்ன, என்ன பிரச்சனை என்று கேட்கிறார்கள். அப்போது சாபித் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், லக்கத் அலிம்தும் அன்னி மின் அர்ஃபஅய்கும் சௌத்தன் அலா ரசூலில்லா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உங்களில் நான் தான் அதிகம் சத்தம் போட்டு பேசக்கூடிய ஆள், அது உங்களுக்கெல்லாம் தெரியும், என்னுடைய சத்தம் அதிகமா இருக்கும். அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கிட்டான், என்ன வசனம், லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக சௌத்தின் நபி, நபியுடைய சப்தத்துக்கு மேலாக உங்கள் சப்தத்தை நீங்கள் உயர்த்தாதீர்கள். அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கி இருக்கிறார், உங்களை அறியாமலேயே உங்களுடைய அமல்கள் அழிந்து போய்விடும் என்று அல்லாஹ் எச்சரிக்கையும் செய்திருக்கிறார். என் அமல் போயிடுச்சு, அவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்க, என்னுடைய அமல் போய்விட்டது, நான் நபி இடத்துல சத்தம் போட்டு பேசி இருக்கிறேன், அல்லாஹ் என் விஷயத்துலதான் வசனத்தை இறக்கி இருக்கிறான், என்னை அல்லாஹ் கண்டித்திருக்கிறான். இதுதான் அவர்களுக்கு ஏற்பட்ட பயம், இதுதான் அவர்களுடைய கவலை, இதுதான் அவர்களுடைய கண்ணீர், இதுதான் அவர்கள் வீடுலே முடங்கியதற்கு காரணம், அல்லாஹ்வுடைய வசனத்தின் மீது உள்ள பயம். ஆனா உண்மையிலே அந்த வசனம் அந்த சஹாபி விஷயத்துல இறங்கல, அந்த வசனம் இறங்கினது யார் விஷயத்துலனா, அபுபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு ரெண்டு பேரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி சச்சரவுல ஈடுபடுறாங்க. அப்பதான் அல்லாஹ் வசனத்தை இறக்கி ஒழுங்குமுறையை சொல்லி கொடுக்கிறான், இப்படி எல்லாம் பேசக்கூடாது, நபிக்கு முன்னாடி இப்படி எல்லாம் என்ன செய்யக்கூடாது, சத்தத்தை உயர்த்தி பேசக்கூடாதுன்னு அவங்க விஷயத்துல அல்லாஹ் இறக்குனான். ஆனா இவங்க சஹாபி தான் விஷயத்துல அல்லாஹ் இறக்கியதாகவும், இன்னொன்னு அல்லாஹ் என்ன செஞ்சா, உங்க அமல்லாம் அழிஞ்சு போச்சுன்னு சொல்லல, அழிந்து போய்விடும், கவனமாக இருங்கள் என்று ஒரு உபதேசம் செய்தான். ஆனால் இதற்கு அந்த சஹாபி எந்த அளவுக்கு பயந்திருக்காருன்னு பாருங்க, தன்னை நரகவாசி பணமின் அகலின் நான் நரகவாசி தானே என்று தன்னை ஒரு நரகவாசிங்கிற அளவுக்கு அவர் பயந்து விட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார், சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வின் தூதரே, அவருக்கு ஏற்பட்ட பிரச்சனை இதுதான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கி சொன்னார். நபி அவர்கள் என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா, அப்படியா, இதுக்காகத்தான் அவர் அழுகிறாரா, இதுதான் அவருடைய கவலையா, சாபித்திடம் சொல்லுங்கள், அவர் நரகவாசி இல்லை, பல் ஹுவா மின் அஹலில் ஜன்னா, அவர் சொர்க்கவாசி என்று சொல்லுங்கள். சஹி முஸ்லிம்ல வரக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ், அவர் சோனவாசியாக நபி அவர்களால் அறிவிக்கப்பட்டார், சொர்க்கவாசியாக ஏன் ஆனாங்க, அல்லாஹ்வுடைய வசனத்தின் மீது உள்ள ஒரு பயம், ஒரு வசனம் அதை மீறிட்டோமே என்று பயந்து
அழுதிருக்கிறார். இன்றைக்கு நாம் எத்தனை வசனங்களை கேட்கிறோம், எத்தனை வசனங்களை மீறி கொண்டிருக்கிறோம். நம்மிடத்தில் அல்லாஹ்வுடைய பயம் இருந்தால் அந்த அழுகை, அந்த கவலை, அந்த உறுத்தல் நம்மிடம் வர வேண்டும். சகோதரர்களே, இந்த கண்ணீர், இந்த கவலை, இந்த நடுக்கம், இந்த திடுக்கம், இதுதான் அவர்களை சுவனவாசியாக ஆக்கியது. இந்த அழுகை தான் ஆக்கியது. நம்முடைய மனசுல கவலைகள் வர வேண்டும். அல்லாஹ்வுடைய உத்தரவுகளுக்கு நாம கட்டுப்படுறோமா? எத்தனை உத்தரவுகளை மீறுகிறோம்? இது போல ஒரு நிகழ்வு, சஹாபாக்கள் எவ்வளவு பேணுதலாக இருந்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு போட்டியாக இருந்தவர்கள் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ஜைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஏன்னா ரெண்டு பேரும் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி, எல்லாம் அழகுல போட்டி, ரெண்டு பேரும் அழகா இருப்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுக்கு அவங்கள தவிர வேற யாரும் போட்டி கிடையாது. மற்ற மனைவிமார்கள் இருந்தாலும் அவங்களாம் போட்டி இல்லை, இந்த ரெண்டு பேருக்கு தான் போட்டி வரும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மேல அவதூறு பரவியது. அவங்க வந்து விபச்சாரம் செய்தார்கள் என்று முனாஃபிக்கின்கள் அவதூறு பரப்பினார்கள். இந்த கட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்ககிட்ட கருத்து கேட்கிறாங்க. ஆயிஷாவை பத்தி உன்னுடைய நிலைமை என்ன, உன்னுடைய கருத்து என்ன, உன்னுடைய அபிப்பிராயம் என்ன கேட்கிறாங்க. பொதுவாக போட்டி இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது ஒரு மனுஷனுடைய சுபாவம் என்ன, அவரை பத்தி கூட கதையை சொல்லி விடணும். இருக்கிறது பத்துனா அதோட 50 சேர்த்து விடணும். வாய்ப்பு கிடைச்சிருச்சுல, என் கூட நீ மோதல, இப்ப பாரு உன்னை என்ன என்ன பண்றேன் பாரு. இந்த மாதிரி ஒரு குழப்பம் வந்தா அதுல விழுந்து குளிக்க ஆரம்பித்து விடுவார்கள். பேரை பெருச்சாரியா மாத்தி விட்டுருவாங்க. இதான நடக்கும். இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் அவ்வளவு போட்டி, அதுவும் சொல்ல தேவையில்லை. சக்கலாத்தி, அரபியில சக்கலாத்திக்கு பேர் என்ன தெரியுமா? லர்ரத்து. நம்ம தமிழ்ல சக்கலாத்திங்கிறோம். ஒரு கணவனுடைய ஒரு மனைவி இன்னொரு மனைவிக்கு அரபியில லர்ரத்தும்பாங்க. லிராங்கிற வார்த்தையிலிருந்து வந்தது. லர்ரத்துல என்ன, நோவினை, தொந்தரவு அப்படின்னு அர்த்தம். அவங்க காலத்துல அப்படி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. நபியுடைய மனைவிமார்களா இருந்தாலும் கொஞ்சம் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கத்தான் செய்தது. ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலை வரும்போது ஒரு சாதாரண மனிதனா இருந்தா, ஆமா ஆயிஷா அப்படித்தான், இப்படித்தான் உண்மையா இருக்கலாம் அப்படி கூட சொல்லியிருப்பாங்க. ஆனா ஜைனப் ரலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட இந்த கேள்விக்கு அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? அஹ்மி ஸமஈ வ பஸரி, என் கண்ணையும் என்னுடைய காதையும் நான் பாதுகாத்துக் கொள்கிறேன், என் கண்ணையும் என்னுடைய காதையும் நான் பாதுகாத்துக் கொள்கிறேன். ஆயிஷா விஷயத்துல நல்லதை தவிர வேறு எதையும் நான் காணவில்லை. அழகான பதில சொன்னார். அவங்க நல்ல ஒரு பெண்மணி, ஒழுக்கமுள்ள பெண்மணி, அவங்க விஷயத்துல இந்த அவதூற நான் நம்ப மாட்டேன் என்று சொன்னவர்கள் தான் யார்? ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா. ஏன் அவங்க கண்ணையும் காதையும் சொன்னாங்க? அந்த பாதுகாத்துட்டா இது சரியா போயிடும். கண்டதை எல்லாம் காதுல வாங்கும் போது கல்வி கட்டு போகும், கண்டதையெல்லாம் பார்க்கும்போது கல்வி கெட்டு போகும். என் கண்ணையும் என் காதையும் நான் பாதுகாத்துக் கொள்றேன். கண்ட விஷயங்கள் காதில் வருது, நான் அதை உள்ளக்க கொண்டு போறது கிடையாது, அதை அப்படியே தூர தள்ளிடுறது. இப்படி சொன்னவர்கள் அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த சம்பவத்தை எடுத்து சொல்றாங்க. பிற்காலத்துல என் விஷயத்துல இப்படிலாம் அவதூறு பரவிச்சு, எனக்கு போட்டியா இருந்தாங்க ஜைனப், அவங்ககிட்ட இப்படி கேட்கும் போது அவங்க இப்படிலாம் பதில் சொன்னாங்கன்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய உள்ளத்துல ஒரு உயர்வான இடத்தை பெற்றவங்க. ஒரு போட்டியா இருந்து ஒரு தனக்கு கெடுதல் மாறி இருந்தவர்கள் எப்படிப்பட்ட ஒரு மனநிலையை ஆயிஷா அவர்களுடைய உள்ளத்தில் பெற்றார்கள்? தனக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை செய்தவர்கள் என்ற ஒரு பாராட்டை பெற்றவர்கள் தான் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா. அப்ப ஏன் இப்படிலாம் அவங்களுக்கு வருது? மனித சுபாவத்தை ஒரு இயல்பான ஒரு கெட்ட குணங்கள் கூட இல்லாம அடக்கக்கூடிய ஒரு பண்பு அவங்ககிட்டயே வந்தது. அந்த அல்லாஹ்வுடைய பயந்தான வாய் துடுப்பா நம்ம பேசிட்டோம்னா அடுத்தவங்க விஷயத்துல நம்ம கண்டதையும் நாம் பரப்பி விட்டோம் என்றால் அல்லாஹ் நம்மளை பிடிச்சிருவான் அப்படிங்கிற அந்த பயந்தான அவங்களை பிடிச்சு வைக்கிறது, அவர்களை கட்டுப்போட்டு வைக்கிறது. இப்படிப்பட்ட கட்டுப்பாடு நம்மிடத்துல வரணும். அதுக்கு பேர் தான் சகோதரர்களை தக்குவா. கோபத்தை வரும்போது அடக்காம வருவது பெரிய இறையச்சம் அல்ல. பாருங்க, நமக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். ஒரு மனுஷன் அல்லாஹ்வுடைய தக்குவா வந்து விட்டால் அவன் தன்னை அப்படி கட்டுப்படுத்திக்கிடுவான், அப்படி முழுமையாக கட்டுப்பாட்டில் இருப்பாங்க. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி ஒரு செய்தி சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஆவியா பின்னாடி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலத்துல
பதவி பிரச்சனைகள்லாம் வருகிறது. அந்த நேரத்தில் மாவியார் அலி அல்லாஹு அவங்க ஒரு சஹாபி மெம்பரில் இருந்து கொண்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார்கள். மக்களே, நாம் தான் இந்த அதிகாரத்துக்கு ஆட்சிக்கு தகுதியானவர்கள், நம்மை விட இந்த தகுதி யாருக்கு இருக்கிறது என்று யாராவது நீங்க சொன்னீங்கன்னா வாங்க, கண்டிப்பாக நீங்க யார் வந்தாலும் உங்களை விடவும் உங்களுடைய தந்தையை விடவும் நாம தான் தகுதியான ஆளா இருப்போம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார். இந்த வார்த்தை ஒரு தவறான வார்த்தை என்று வையுங்கள். அந்த சபையில் பெரிய பெரிய சஹாபாக்கள் இருக்கிறார்கள், குறிப்பாக அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். இந்த சஹாபி யாரு, சின்ன வயசுல இருந்தே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களோட பல்வேறு முக்கியமான போர்க்களங்களை எல்லாம் கலந்து கொண்டவர், ஹந்த போர்க்களத்தில் கலந்து கொண்டவர், ஹுனைன் போர்க்களத்தில் கலந்து கொண்டவர், மக்கா வெற்றியில கலந்து கொண்டவர், பல்வேறு போர்க்களத்தில் கலந்து கொண்ட ஒரு சிறந்த ஒரு சஹாபி. அவருடைய வாப்பா யாரு, அப்துல்லா இப்னு உமர். இப்படிப்பட்ட சஹாபினா அவருடைய தந்தை யாரு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப இந்த ஒரு வார்த்தை அவங்க மனசுல ஒரு பாதிப்பு ஏற்படுத்துது. இவரை விட ஒரு வாப்பாவுடன் தகுதினா என்ன விட சரி, ஏன் வாப்பா யாரு உமர் அலியல், அவங்கள விட மாவியா நீங்க தகுதியா, தந்தையும் குறை சொல்ற மாதிரி வருது. அப்ப அவங்களுக்கு மனசுல ஒரு வேகம் வருது, எந்திரிச்சு பதில் கொடுக்க நினைக்கிறாங்க. பக்கத்துல இருந்த ஹபீப் இப்னு மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன பண்றாங்க, அவர் மாவியா இப்படி பேசுறாரு, அவருக்கு நீங்க பதில் கொடுங்களேன் அப்படின்னு கிளப்பி விடுறாங்க, வேகமா எந்திரிக்கிறாங்க. ஆனா அவங்களால பேச முடியல. பொதுவா ஒரு மனுஷனுக்கு என்ன, கோபத்துல கண்டதையெல்லாம் பேசி விட்டுறது, வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசி விட்டுருவாங்க, அளவுக்கு மீறியே பேசிடுவாங்க, எல்லாத்தையும் கொத்தி தீர்த்துருவாங்க. அப்புறம்தான் நான் கோபத்துல தெரியாம பேசிட்டேன் மன்னிச்சுக்கோங்க அப்படிம்பாங்க, அப்படிதானே உண்டு. ஆனா சஹாபாக்களை பாருங்க, எவ்வளவு பெரிய கோபம் வருது, மட்டப்படுத்துற மாதிரி ஒரு பேச்சு வரும்போது எந்திரிச்சு சொல்ல நினைக்கிறாங்க, ஆனா அவங்க அப்படியே தன்னை அடக்கிக்கிறாங்க. பின்னாடி கேட்டார் ஹபீபின் மஸ்லமா, ஏன் நீங்க பதில் கொடுக்கலன்னு சொல்லும் போது அவர் சொன்னார், முஆவியாவுக்கு நான் பதில் கொடுக்க நினைச்சேன், என்ன பதில் தெரியுமா, உண்மையிலே சரியான பதில், என்ன பதில் தெரியுமா, அஹக்கு பிஹாதல் அம்ரி மின்க மன் காத்தலக வ அபாக அலல் இஸ்லாம், இந்த ஆட்சிக்கு உன்னை விட தகுதியானவர்கள் இங்கே இருக்கிறோம், யார் தெரியுமா, உன்னையும் உன்னுடைய தந்தையையும் இஸ்லாத்துக்கு கொண்டு வருவதற்காக உங்களிடத்துல சண்டை போட்டு உங்களை முஸ்லிம்களாக ஆக்கியவர்கள் எல்லாம் இங்கே இருக்கத்தான் செய்கிறோம். உண்மைதானே, இந்த அப்துல்லா பின் உமர் யாரு, உமர் ரலியல்லாஹு யாரு, முஆவியா ரலியல்லாஹு அவர்களிடத்திலையும் அபு சுஃபியான் இவங்க ஒரு காலத்துல காஃபிரா இருந்தாங்க, அவங்கிட்டெல்லாம் சண்டை போட்டு முஸ்லிமாக ஆக்கியவர்கள். இந்த பதிலை சொல்லி இருந்தா உண்மையில அது உண்மையான பதில், சரியான பதில். ஆனா அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹுங்க, நான் இப்படி சொல்ல நினைச்சேன், ஆனால் இந்த வார்த்தையை நான் சொன்னால் மக்கள் குழும்பி இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு மத்தியில பிளவு ஏற்படும், ரத்தத்தை ஓட்டும், ஆளுக்கால் சண்டை நடக்கும், என்னை பத்தி பலவாறு மக்கள் பேசுவாங்க. எனவே எனக்கு வந்த கோபம் வந்தது, அந்த நேரத்திலே அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்திலே தயார் செய்து வைத்திருக்கின்ற பாக்கியங்களை, சுவன பாக்கியங்களை என்னை நான் அடக்கிக் கொண்டால், என்னுடைய நாவை நான் கட்டுப்படுத்திக் கொண்டால் அல்லாஹ் எனக்கு சுவன பாக்கியங்களை தருவான், அதை நான் நினைத்து பார்த்தேன், நான் அப்படியே அடங்கிவிட்டேன் என்று அவர்கள் சொன்னார்கள். அவங்களுக்கு யார் போய் உபதேசம் பண்ணல, கூட இருந்தவர் கூட கிளப்பி விட்டாரு. அப்போது இப்படித்தான் அந்த சஹாபி சொன்னாங்க, அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு. அப்போது ஹபீபின் மஸ்லமா சொன்னாரு, நீங்கள் பாதுகாக்கப்பட்டு விட்டீர்கள், காக்கப்பட்டு விட்டீர்கள் என்று சொன்னார்கள். ஆக இதெல்லாம் தான் தக்வாவுடைய அடையாளம். அல்லாஹ் சொல்றானே, காலிமீனல் வைல், கோபத்தை மெண்டு விழுங்குவார்கள். உமர் ரலியல்லாஹு கடுமையான கோபக்காரர், கடுமையான கோபம் வரும், அந்த கோபம் நியாயமா இருக்கும், ஆனா கோபம் எஸ்டா தான் வரும், கடுமையான கோபம், ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு அதிகமாக கோபப்படுவாங்க. ஒரு முறை ஒரு ஜனாதி இடத்துல எப்படி பேசணுங்கிற ஒழுங்குமுறை தெரியாமல் ஒரு குடிமகன் உமர் அலி அல்லாஹ்வுட்ட மோசமான முறையில் நடந்து கொள்கிறார், பேசக்கூடாத வார்த்தையை சொல்லி விடுகிறார். உமர் அலி அல்லாஹ்வுக்கு கோபம் வருகிறது, அவர் அடிக்க போறாங்க, ஜனாதிபதி அடிக்க போறாங்க. அருகில இருந்த ஆலோசகர் சொன்னார், குதில் ஆஃபுவ வாமர் பில் உர்ஃபி வஅரில் அனில் ஜாஹிலின்,
நீங்கள் மன்னிப்பை கையாளுங்கள், நல்லதை ஏவுங்கள், நல்ல குணத்தோடு நடந்து கொள்ளுங்கள், அறிவியினர்களை புறக்கணியுங்கள், அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லுகிறான் என்ற வசனத்தை உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு படித்து காட்டிய உடனே வந்த கோபம் நின்று விட்டது. கான வக்காஃபன் இந்த கிதாபில்லா, அல்லாஹ்வுடைய வேதம் என்றால் அப்படியே நிற்கக்கூடியவராக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள் என்பதை நாம் புகாரி ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். இதுதான் சஹாபாக்களுடைய வாழ்க்கை நடைமுறை, இதுதான் தக்குவாவுடைய அடையாளம். வல் ஆஃபீன அனின்நாஸ், பிற மக்களை மன்னிப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே. தன்னுடைய மகள், அருமை மகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மேல் அவதூறு சொன்னாங்களே, அவர்கள் ஒருவர் யார்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மாமி மகன் மிஸ்தாஹ் பின் உசாசா ரலியல்லாஹு அன்ஹு, அவரும் ஒருவர். தெரியாம ஊர்ல எல்லாரும் எடுத்து சொல்றாங்க, அதை உண்மை நம்பி எடுத்து சொல்லிட்டாங்க அறியாம. பின்னாடிதான் அல்லாஹ் அவர்களுக்கு புரிய வச்சாங்க இந்த மிஸ்தாஹ் பின் உசாசா யாரு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மாமி மகன் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் ஏழை என்பதால் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உதவியும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அவருடைய உதவியும் போகிறது. இந்த நேரத்தில் தான் அவதூறுகளை அவரும் எடுத்து சொன்ன ஒருவராக இருக்கிறார். இப்போது எவ்வளவு ரத்தம் கொதிக்கும், ஒரு பெத்த குழந்தை மேல அவதூறு குற்றச்சாட்டு. என்ன குற்றச்சாட்டு? விபச்சாரம் செய்து விட்டார் என்ற குற்றச்சாட்டு. நாம் பெத்த மகள் மீது யாராவது இந்த அவதூறை சொன்னால் எந்த தகப்பனாவது தாங்கிக் கொள்ள முடியுமா? யாராவது தாங்கிக் கொள்ள முடியுமா சொல்லுங்கள். அழுது அழுது மௌத்தா போயிருவாங்களோங்கிற பயப்புற அளவுக்கு அழுதார்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த குடும்பமே அழுதது. எவ்வளவு பெரிய துக்கம், ஊரெல்லாம் இப்படி ஒரு அவதூறு பரம்பினால். அதே இந்த வேலையை இரத்த பந்த உறவு செஞ்சிச்சுன்னா, ஊர் உலகத்துல தெருவில் உள்ளவ யாராவது செஞ்சுட்டா அது ஒரு கணக்கு, அப்பயே நம்ம மனசு அடங்காது. அதை கூட பிறந்தவங்க செஞ்சு விட்டால், இரத்த பந்த உறவுல செஞ்சுட்டா நம்மளால சகிக்கவே முடியாது, கடுமையான கோபம் வரும். அப்படித்தானே? அந்த நேரத்துல யார் என்ன செய்வாங்கன்னு சொல்லவே முடியாது. அதுவும் தாண்ட உதவி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு, அந்த ஆள் இந்த வேலையை செஞ்சுட்டா கொலை செஞ்சிருவோம். அப்படிதானே வரும். அவங்களுக்கு கோபம் வந்துச்சு, அவங்க சொன்னாங்க அல்லாமில சத்தியமா இனிமே மிஸ்தகுக்கு நான் 5 பைசா கொடுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டாங்க. அல்லாஹ் வசனத்தை இறக்குறான், அல்லாஹ் துஹிப்புன யஃகஃபிர் அல்லாஹுலக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? அல்லாஹ் கேட்கிறான், ஏன் இப்படி சத்தியம் பண்றீங்க? அறியாம தப்பு செஞ்சிட்டாங்க, அவர் ஒரு முஸ்லீம் தானே, அலட்சியம் செய்யுங்கள், மன்னித்து விடுங்கள். அல்லாஹ் உங்க பாவத்தை மன்னிக்கணும் விரும்ப மாட்டீங்களா? நீங்க அவங்கள மன்னிச்சா நான் உங்களை மன்னிக்கிறேன்னு அல்லாஹ் சொன்னோனையுமே அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு வந்த அவ்வளவு கோபமும் போயிடுச்சு. இன்னி வஹைபா யஃஃபிர் அல்லாஹுலி, அல்லாஹ் என்ன மன்னிக்க நான் விரும்புறேன்னு சொல்லி மன்னித்து விட்டார்கள். அப்ப இதெல்லாம் தக்குவாவுடைய அடையாளங்கள். அது மாதிரி அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், முத்தகீன்களுடைய அடுத்த பண்பு என்ன? வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷதன் அவ் தலமு அன்ஃபுஸஹும் தக்கருல்லாஹ், பாவங்களே வராது என்று அல்லாஹ் சொல்லல. முத்தகீன்களா, அவங்க பாவமே செய்ய மாட்டாங்க, அவங்ககிட்ட எந்த குற்றமும் வராது என்று அல்லாஹ் சொல்லல. அவர்களிடத்திலையும் தவறுகள் வரும், வந்தால் என்ன செய்வார்கள்? இதா ஃபஅலு ஃபாஹிஷதன் தலமு அன்ஃபுஸஹும், ஒரு மானக்கேடான காரியத்தை செய்து விட்டால், தங்களுக்கு தாங்களே அவர்கள் அக்கிரமத்தை செய்து விட்டால், தக்கருல்லாஹ், அல்லாஹ்வை அவர்கள் நினைப்பார்கள். உடனே அல்லாஹ்வுடைய ஞாபகம் வந்துடும், யா அல்லாஹ் நான் அநியாயம் பண்ணிட்டேன், தப்பு செஞ்சிட்டேனே. தப்பு செய்து விட்டால் அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரும், யா அல்லாஹ் நான் அக்கிரமம் பண்ணிட்டேன், நீ என்ன தண்டிச்சா நான் என்ன செய்ய என்று அல்லாஹ்வுடைய நினைப்பவர்களுக்கு வரும். தங்களுடைய பாவங்களுக்காக அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்பார்கள். உமை யஃஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யார்தான் பாவத்தை மன்னிக்க முடியும்? வலம் யஸ்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன், அறிந்து கொண்டே தாங்கள் செய்த பாவத்தில் அவர்கள் தொடர்ச்சியாக இருக்க மாட்டார்கள். ஆக தெரியாமல் செய்த பாவத்திலிருந்து மீண்டு விடுவார்கள், பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்பார்கள், கவலைப்படுவார்கள், கண்ணீர் வடிப்பார்கள். இதுவெல்லாம் முத்தகீன்களுடைய பண்பு. நம்மளாம் பல விஷயங்களை பெருசா பார்ப்போம், என்ன விபச்சாரம் செய்யறது, விபச்சாரம் பண்றது. விபச்சாரம் செஞ்சவங்களே அல்லாஹ் முத்தகீன்கள் ஆக்கி இருக்கிறான். ஏன்? அவங்க அதுல இருந்து செஞ்ச அந்த தௌபா அவர்களை அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு ஆக்கி இருக்கிறது. அறியாம செஞ்சிருப்பாங்க, அதை மனந்திருந்து விட்டால்
எவ்வளவு பெரிய பாவமும் உயர்வான ஒரு நிலைக்கு மனுஷனை கொண்டு போயிடும், உயர்வான நிலைக்கு கொண்டு போயிடும். பாருங்க ஒரு சில சம்பவங்கள். ஜுஹைனா குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி நபிசல்லா சவட்ட வர்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, வயிற்றுல கரு இருக்குது, வயிற்றுல குழந்தை, கற்பிணியான நபிசல்லா சவட்ட வர்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் விபச்சாரம் செய்து வயிற்றுல குழந்தை உருவாயிருச்சு, எனக்கு தண்டனையை கொடுங்கள். எதை கேட்கிறாங்க? மரண தண்டனை கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு பயம் என்று பாருங்க. ஏன் விபச்சாரம் செஞ்சு உலகத்திலேயே தண்டனை கிடைச்சிருச்சுன்னா மன்னிப்பு கன்ஃபார்ம், கன்ஃபார்ம் மன்னிப்பு கிடைச்சிடும், மறுமையில போனா சொர்க்கம்தான். இதுதான் அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. ஆனா உலகத்துல தண்டனை வாங்காவிட்டால் அல்லாஹ்வுடைய அதிகாரத்துல இருக்குது. அல்லாஹ் நான் மன்னிப்பான், நான் தான் தண்டிப்பான். அப்ப அவங்க என்ன நினைக்கல, அல்லாஹ் நான் மன்னிப்பான், நான் தான் தண்டிப்பான்ல, அல்லாஹ் துவா செஞ்சுக்கிறோம், பசாம தொழுதுக்குருவோம், நன்மையை செஞ்சுக்கிறோம், எதுக்கு உலகத்துல கல்லடிப்பட்டு சாவணும் அப்படி நினைக்கல. இந்த பாவத்துக்கு தண்டனையை வாங்கிட்டு அல்லாஹ் கன்ஃபார்மா மன்னிச்சிருவான், போகணும், இந்த உலகத்தை விட்டு போவோம், இப்ப என்ன என்றுதான் அவங்க முடிவெடுத்தாங்க. எனக்கு மரண தண்டனையை கொடுங்கன்னு கேட்டாங்க. நபிசல்லா சொன்னாங்க, வயிற்றுல குழந்தை இருக்கு, இப்ப மரண தண்டனை கொடுக்க முடியாது, குழந்தையை ஈன்றெடுத்து விட்டு வா, அப்ப கொடுப்பன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. பல மாதம் கழிகிறது, கையில குழந்தையோட, கையில குழந்தையோட அவங்க என்ன செய்யறாங்க, நபிசல்லா சொன்ன அடுத்து வர்றாங்க. நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த குழந்தை பால் குடிக்கக்கூடிய நிலையில இருக்குது, அந்த குழந்தை தானாக உண்டு பழுகக்கூடிய நிலையை அடையட்டும், அப்போது நீங்கள் வாருங்கள் என்று மறுபடியும் அனுப்பி விடுறாங்க. அந்த குழந்தை ரெண்டு வருஷத்தை கடந்தோடையுமே அதனுடைய கையிலே ஒரு ஒட்டு துண்டை கொடுத்து ஆதாரம், எதுக்கு, அந்த குழந்தை தானாக சாப்பிடுகிறது என்பதற்குரிய ஆதாரத்தையும் நபிசல்லாசவரிடத்தில் சமர்ப்பித்து இப்போது எனக்கு தண்டனையை கொடுங்க. எத்தனை மாசம் கழியுது, எத்தனை வருடங்கள் கழிகிறது, அந்த செஞ்ச பாவம் மனசை உறுத்தி கொண்டே இருக்கிறது. அப்போது நபிசல்லாசன் அந்த பெண்ணுக்கு தண்டனையை கொடுக்கிறாங்க. கல்லால் அடிக்கும் போது அந்த பெண்மணி உடல் வந்து ரத்தம் தெரித்து உமர் ரலியல்லாஹுடைய மேடையிலே படுகிறது. அப்போது உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், சி விபச்சாரி என்று சொன்னார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமர் அவர்களே, இந்த பெண்ணை ஒரு பாவியாக குற்றவாளியாக நீங்கள் பார்க்கிறீர்களே, ஆனால் இந்த பெண்மணி எப்படிப்பட்ட ஒரு நிலையை அடைந்திருக்கிறார் தெரியுமா, லக்கது தாப தௌபதன் லவ் குசிமத் பைன சபஈன மின் அஹலில் மதீனா, மதீனா வாசிகளில் 70 பேருக்கு மத்தியில் இந்த ஒரு பெண்மணி செய்த இந்த தௌபாவுடைய நன்மையை 70 மதீனா வாசிகளுக்கு பங்கு வைத்து கொடுத்தால் லவசியாத்துகும், அதுவே அவர்களுக்கு போதுமானது அவங்க சொர்க்கவாசிகளாக மாறுவதற்கு. 70 பேர் சொர்க்கம் போயிருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தை இந்த ஒரு பெண்மணி அடைந்திருக்கிறாள் என்று சொன்னார்கள். அல்லாஹ் இப்படியெல்லாம் புனிதப்படுத்தினார். ஆக தத்துவவாதிகளுடைய அடையாளம்னா, நம்ம கடந்த காலத்தில் அப்படி செஞ்சிட்டோம், இப்படி செஞ்சிட்டோம், மனிதர்கள் தான், அதை செஞ்சிட்டோமா, அதுக்காக நம்ம அல்லாஹ்விடத்தில் மனம் வருந்தி கண்ணீர் வடித்து பாவ மன்னிப்பு கேட்டு நம்முடைய செயல்பாடுகளை எல்லாம் நாம் திருத்தி கொள்ள வேண்டும். இப்படிப்பட்டவர்களாக நாம் இருப்போமையானால் அல்லாஹ் மறுமையிலே நமக்கு சொர்க்கத்தை கொடுப்பான், இந்த உலகத்திலே அல்லாஹ் நமக்கு நல்ல வாழ்க்கையை தருவான். யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் ஒரு பாதையை ஏற்படுத்துவான், தப்பிப்பதற்கு, பிரச்சனைகள் இருந்து விடுபடுவதற்கு ஒரு வழியை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அவருக்கே தெரியாத முறைகளில் அல்லாஹ் அவருக்கு ரிசுக்குகளை தருவான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாவங்களிலிருந்து நாம் மீளுவோம், நம்முடைய மனங்களை நாம் திருத்திக் கொள்வோம், அல்லாஹ்வுடைய உத்தரவுகளுக்கு நாம் கட்டுப்பட்டு நடப்போம். அப்படிப்பட்ட இறையச்சமுள்ள நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.